welcome to Meena Samayal. Lockdown snack recipe number 5, Sooji fingers. Bombay ravayatha hindi la vandu Sooji appdin solrudu. Idhukku vandu rava, adukaprama rende rendu dry masala podi danga. Idhu vandu senju porichi pakkathula eduthu vechenunga, rendu nimishathula kaali aichina paathukonga. Avlo suviya irundhathu. Romba romba simple, romba romba easy, romba romba tasty. So vaanga Sooji fingers eppadi seiyradhu appingiradha paapom. So Sooji fingers செய்ய தேவையான பொருட்கள் பாம்பே ரவா வந்து முக்கால் டு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சூஜி ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஸோ இந்த தண்ணி வந்து முதல்ல நல்லா கொதிக்கட்டும் ஸோ தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பித்தாச்சு நான் ஃப்ளேம் சிம்மர் பண்ணிடுறேன் முதல்ல மிளகுத்தூள் இந்த ஒரு கப்பு ரவைக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நம்ம ஸ்டியர் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் சிம்மர் வச்சுருங்க இல்லைன்னா கட்டி தட்டிடும் ஸோ இந்த ரவை வந்து இப்போ நல்லா வேகணும் இப்போ நான் திரும்ப ஃப்ளேமை வந்து ஹையை வச்சாச்சு இப்போ நம்ம சாட் மசாலாவை சேர்த்துக்கலாம் ஸோ ரவை வெந்தாச்சு நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்மியர் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் சூடாக இருக்குது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும் இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறியாச்சு இது நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நம்ம கையில் சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு பிளையபிளாக இருக்குது இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு நம்ம லைட்டாக எண்ணெயை கிரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பால் எடுத்துக்கலாம் ஃபிங்கர்ஸ் ஆட்டும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இது நம்ம விருப்பம்தான் நான் வந்து ஃபிங்கர்ஸ் ஆட்டும் ரோல் பண்ணுறேன் நீங்கள் சின்ன சின்ன கட்லெட்ஸ் மாதிரி புல்லட்ஸ் மாதிரி செய்யலாம் ரவுண்டாக கட்லெட்ஸ் மாதிரி செய்யலாம் நம்ம விருப்பம்தான் ரொம்ப தின்ன வேண்டாம் ஸோ மச் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே வரலாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படாமல் நீட்டாக ரோல் பண்ணுங்கள் பார்க்க அழகாக இருக்கும் அண்ட் எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் இன்கேஸ் நம்ம மோல்டு பண்ணும்போது ஷேப் பண்ணும்போது கிராக்ஸ் வந்துச்சுன்னா அந்த கிராக்ஸ் வந்து சின்ன கிராக்ஸாக இருக்கும்போதே இமீடியட்டாக கன்சீல் பண்ணிவிடுங்க ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல் மாவியும் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எண்ணெயை காய்ச்சி இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போது நம்ம சூஜி ஃபிங்கர்ஸை கேர்ஃபுல்லாக போட்டுடலாம் போட்ட உடனே கிளற வேண்டாம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் மாடரேட் ஃப்ளேமில் டீப் ஃப்ரை பண்ணலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம் ஸோ பாருங்கள் இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு இப்போ ஒரு கிச்சன் டிஷ்யூவில் இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சை கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப் சூஜி ஃபிங்கர்ஸ் இஸ் ஆல்சோ கோல்டன் ப்ரௌன் இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஆர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி சூஜி ஃபிங்கர்ஸ் இஸ் ரெடி ஸ்நாக் ரெசிபி நம்பர் 5 சூஜி ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சோ மீனா சமையல்ல பாருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை